ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நந்தினி. நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்க. நம்புறேன். இதை ஸ்டேன் சேனல் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வ்ளாக் தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் ஒரு 9 o'clock அங்கே ஷாப்க்கு வந்தாச்சு. அப்போவும் போல் ரெகுலராக நம்ம ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னன்னைக்கு என்னென்ன ப்ளவுஸ் தைக்கணுமோ, என்னென்ன ஒர்க் இருக்குதோ அதெல்லாம் முன்னாடியே நான் மிஷின் மேலே எடுத்து வச்சு எதை கட் பண்ணணும், எதை மடிச்சு வைக்கணும், ஓரே அடிக்கணும், சாரீ தனியாக, ப்ளவுஸ் தனியாக, அளவு ப்ளவுஸ் தனியாக, எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. டைனிங் தனியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். நான் டெய்லர் அடிச்சு கொடுக்க வேண்டியது, இது மாதிரிலாம் நிறைய ஒர்க் இருக்கும். தீபாவளி டைம் பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து ஒர்க்கு ஹெவியாக தாங்க இருக்கும். அந்த ஒர்க்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டுருந்தால் நான் வந்து ஸ்டிச்சிங்லேயே உட்காருவேன். ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சால் தான் ஸ்டிச்சிங்கில் உட்காந்தோன்னா கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணாமல் டைரெக்டாக ஸ்டிச்சிங்கில் உட்காந்து கண்டிப்பாக ஒர்க் வந்து ரொம்ப டல்லாக போகிற மாதிரி, லேசியாக போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஸ்பீடாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணி வைக்க வேண்டிய துணியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கில் உட்காருங்க. உங்களுக்கு இப்போ 1 day நீங்கள் ஒரு 10 blouse தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 10 நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் உட்காந்தீங்கன்னா ஒரு 10 ஒரு 7-6 நம்மளால் தைக்க முடியும். இல்லை நம்ம டார்கெட் தைக்கிறதே 5 தான், 5 போதும் அப்படின்னு நினச்சோம்னா 5-4 கூட தைக்க மாட்டோம். நம்மளோட டார்கெட் எப்பயுமே பெருசாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஒர்க் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இந்த ஓரை அடிக்கிறது, இந்த ஃபால்ஸ் வைக்கிறது, அப்புறம் டக் பிடிக்கிறது, தையல் அடிச்சு கொடுக்குறது, இது மாதிரி ஒர்க்லாம் இருந்தால் முடிச்சுருங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மாடல் ப்ளவுஸ்லாம் இருந்துச்சுன்னா கடைசியாக ஸ்டிச் பண்ணுங்கள். நார்மல் ப்ளவுஸை முதல்ல ஸ்டிச் பண்ணுங்கள். மாடல் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் இருக்குங்க. அதனால தான் உங்களை லாஸ்ட்டாக மாடல் ப்ளவுஸ் தைக்க சொல்கிறேன். எப்போவுமே மாடல் ப்ளவுஸ் வந்து டென்ஷன் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல் பொறுமையாக தைச்சோம்னா அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்குமே அவுட்புட் நல்லா இருந்தாவே ஒர்க்கு நல்லாயிருக்கும். நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஸ்டிச்சிங்கில் வந்து பொறுத்த வரைக்கும் முக்கியமான 3 விஷயந்தான். இதை 3 நம்ம ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கணும், ஒர்க்கு நீட்டாக இருக்கணும், டைமிங் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் டைமிங், ஃபிட்னஸ், ஒர்க்கு இது எல்லாமே நீட்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு ப்ளவுஸ் 200 ரூபாய்க்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட உங்கள் ஒர்க்குக்காகவே அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க. இது வந்து நான் அன்னைக்கு ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock இருக்கும். 3 o'clockலாம் நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு, அதோட அளவு ப்ளவுஸ் தனியாக இருக்கும், அப்புறம் அதோட சாரீ இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். அவங்களை கவரில் சாரீ, அளவு ப்ளவுஸ், ஓவர்லாக் போட்டு அளவு ப்ளவுஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்க நீங்கள் பேக்கில் போட்டு வச்சுட்டா ஒர்க் கொஞ்சம் ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். அன்னைக்கான ஒர்க் இது தான். ஒரு 7 நார்மல் ப்ளவுஸ், 4 லைனிங் ப்ளவுஸ், 2 சுடி ஸ்டிச் பண்ணேன். தீபாவளி டைமில் கொஞ்சம் பிஸியாக தான் போகும். நீங்கள் வந்து எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது, என்ன செய்ய முடியாது அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. தீபாவளி டைம் வந்தாலும் சரி, எந்த ஒர்க் டைம் வந்தாலும் சரி, ப்ளவுஸ் வருது அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் கூட வேணான்னு சொல்லாதீங்க. என்னால் ஸ்டிச் பண்ணி தர முடியாது அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. இந்த தீபாவளியில் நான் ஒரு விஷயம் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, நாளைக்கு மார்னிங் தீபாவளி, இன்றைக்கி நைட்டு 10 தான் என்கிட்ட கொண்டு வந்து ப்ளவுஸ் 2 ஸ்டிச் பண்ணி தர சொன்னாங்க. ஆனால் நான் அதை வந்து வேணான்னு சொல்லலை, நான் தைச்சி தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். எவ்வளோக்கு எவ்வளோ நான் கஸ்டமர்ஸ் பிடிக்கிறேனோ அவ்வளோக்குள்ள எனக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் என்னோடய ஒர்க் வந்து ப்ராப்பராக செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். அன்றைக்கி வந்து என்னோடய அண்ணாவோட பர்த்டே. ஆனால் எனக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லை, முன்னாடி நாள் வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து நான் மறந்துட்டேன். எனக்கு துளி கூட 8 இந்த லாக் எடுத்தது வந்து 8 தீபாவளிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. ஆனால் பெருசாக அண்ணாவோட பர்த்டே வந்து செலிப்ரேஷன்லாம் எதுவும் பண்ணல. ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான நிலமையில், ரொம்ப ஹாஸ்டான நிலமையில் அந்த டேஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. நம்ம டேஸ் வந்து நம்ம தான் பெட்டராகிக்கணும். நம்மளை சுற்றி 1000 பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். அது மாதிரி நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிற லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறீங்க, உங்களுக்கு 1000 பிரச்சனை வரும். இது யார் நாளதனாலும் வரலாம். வீட்டில் இருக்கிறீங்க, சுற்றி இருக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எப்படி வேணாலும் பிரச்சனை வரலாம். ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அந்த மைண்டில் எடுத்து அதை யோசிக்காதீங்க. அதை யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்லாம் தீராது, உங்கள் ப்ரெஷர் தான் அதிகமாகும். ப்ராப்ளம்ங்கிறது நம்ம லைஃப்பில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம பர்த்டேவோ, இல்லை நம்ம வெட்டிங் டேவோ, இல்லை நம்ம குழந்தைங்களோட பர்த்டேவோ, அதை எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம டேவை நம்ம தான் ஹாப்பியாக வச்சுக்கணும். அண்ணாவோட பர்த்டே வந்து ஞாபகம் இருந்துச்சா, நான் பர்டிகுலராக அன்னைக்கு வந்து மறந்துட்டேன். அவங்களும் ஞாபகப்படுத்தலை,
அதனால ஈவினிங் தான் ஒரு சின்னதாக ஒரு கேக் கட்டிங். எப்படி நம்ம பர்த்டே நம்ம செலிப்ரேட், நம்ம அம்மா அப்பா வந்து செலிப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் நம்ம பண்ணோம், இப்போ நம்ம செலிப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய நிலமையில இருக்கும்போது நம்ம பண்ணாமல் விடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த கேக் வந்து அம்மா தான் அண்ணனுக்கு வாங்கி தந்தாங்க. பாப்பா அண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கேக் வெட்டாங்க. பாப்பா வந்து ரொம்ப க்ளோஸ் அண்ணாவுக்கு, அவங்க மாமானா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப சுற்றுவாங்க, ரொம்ப சேர்ந்து இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேருமே ஜாலியாகிடுவாங்க. அப்புறம் நாங்கள் பர்த்டே கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதனால் ஃப்ரைடே சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனோம். இது வந்து ஒரு சின்ன கடை தாங்க, ரொம்ப ஒர்த்தான கடை, துபாய் கேஃப் அப்படின்னு இருந்துச்சு. இது வந்து எடப்பாடியில் பூலாம்பட்டி ரோட்டில் தவாந்திரக்கிட்ட இருக்குது, அந்த ஹவுசிங் போர்டு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. ஒரு பீஸ் வந்து ஃப்ரைடு சிக்கன் ஒரு பீஸ் வந்து 80 ரூபா சொன்னாங்க, ஒர்த்தான ஃப்ரைடு சிக்கன். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் சாப்பிட்டோம் கேஃப் சிக்கன்ட்டு, ஆனால் அது வந்து ரொம்ப ஒஸ்டாக இருந்துச்சு. எப்படின்னா அது சாப்பிடும்போது ஏதோ தட்டுவடை சாப்பிட்ற மாதிரி அப்படிலாம் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. நான் இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்டதில்லை, இப்போ தான் இது வந்து செகண்ட் டைம். ஆனால் இது நல்லா இருந்துச்சு, உண்மையாக ஒர்த்தாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் காரமாக இருந்திருக்காமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு மைண்டு, ஏன்னா ரொம்ப காரமாக எல்லாம் சாப்பிடுவேன், அதனால் காரமாக இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு தோணுச்சு. அண்ணாவும் அண்ணியும் ஒரு கார்ன் பீஸா மினி பீஸா கார்னும் அப்புறம் மஷ்ரூம் பீஸாவும் வாங்கிட்டாங்க. எனக்கு பெருசாக பீஸா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவ்வளோ சாப்பிட்டு கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு வந்துட்டு எப்போவும் போல் ஒர்க்கு, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். இந்த கொலுசு வந்து பாப்பா கோயிங்கன்னு தீபாவளிக்கு முன்னாடி வாங்கிட்டு எப்படி இருக்குதுங்கிறத மறக்காமல் கம்மி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் கூட நைட்டு தான் இருங்க. டாடா, பை பை, சி யூ.